விவசாய நிலங்கள் வழியே உயர்மின் கோபுரம் அமைக்கும் விவகாரத்தில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தவறான தகவல்களை கூறி வருவதாக திருப்பூர் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய நிலங்கள் வழியே உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கேயத்தில் பேசிய பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை, மின் கோபுரங்களை தரையில் அமைக்காமல் காற்றிலா அமைக்க முடியும் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சு விவசாயிகளை அவமதிப்பதாக உள்ளது என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கேரளா மற்றும் குஜராத் மாநிலங்களில் நெடுஞ்சாலைகளின் ஓரமாக புதை வழித்தடத்தின் மூலம் மின் கம்பிகள் கொண்டு செல்லப்படுவதாகவும், இது தொடர்பாக தங்களோடு விவாதிக்க அண்ணாமலை தயாரா எனவும் விவசாயிகள் சவால் விடுத்துள்ளனர். இது போன்ற தொடர்ச்சியாக அனைத்து நேற்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்த அனைத்தும் மாபெரும் வடிகட்டிய பொய்கள். அனைத்து மத்திய அரசு அனுமதி கொடுப்பு, மத்திய அரசு பாருங்க, இந்த ஆவணங்கள் இருக்கிறது. 24/9/2015 என்று மத்திய அரசு கொடுத்த அனுமதியின் பேரில் தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மத்திய அரசு இதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறார். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.